ஆட்சியானது பேரூராட்சியாக இருந்து தரம் வைக்கப்பட்டு கிட்டத்தட்ட ஒன்றரை ஆண்டுகளுக்கு மேலாகி இருக்கும். இப்போ இரண்டாம் நிலையிலிருந்து முதல்நிலையாக தரம் வைக்கப்படுது. ஆனால் இதுவரை மக்களுடைய அடிப்படை தேவைகள் இன்னும் முழுமையாக பூர்த்தி செய்யப்படவில்லை. அது கேட்கும் பொழுது போதுமான அதிகாரிகள் இன்னும் நியமிக்கப்படவில்லை என்கின்ற அந்த ஒரே காரணத்தை சொல்லி கடந்த ஒன்றரை ஆண்டுகளாக மக்களை வந்து அதை புதுசாக வரிபோடுவதாக இருந்தாலும் சரி, பெயர் மாற்றமாக இருப்பதாலும் சரி, அதே மாதிரி வீடு கட்டுவதற்கு பிளான் அப்ரூவ் பண்ணுவதற்குண்டான காரியங்களுக்கு வருபவர்களை அலைக்கழித்து இழுக்களை இழுக்கடிக்கக்கூடிய நிலைமை தான் இங்கே இருந்து கொண்டிருக்கிறது. இந்த நகராட்சி பகுதியில் முக்கியமான கோரிக்கையான குடிநீர் பிரச்சனை என்பது பல ஆண்டுகளாக தலைமையிட்டு இருக்கிறது. கிட்டத்தட்ட புதிய குடிநீர் இழுக்கு கொடுத்து 12 ஆண்டுகளுக்கு மேலாகி இருக்கிறது. அதற்காக மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சியானது பல்வேறு போராட்டங்களை நடத்தி அதற்கு புதிய குடிநீர் இழுப்பு கொடுப்பதற்கான முயற்சியில் ஈடுபட்டது. பல ஆயிரக்கணக்கான குடிநீர் இழுப்புகள் முறைகேடாக போடப்பட்டதை சென்னையில் உள்ள முறைமன்றத்துக்கு எடுத்து சென்று அங்கே அவர்கள் அந்த ஆணையாளர்களுடைய தீர்ப்பை பெற்று அந்த அடிப்படையில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 1000 இழுப்புக்கு பக்கமாக முறைகேடாக போடப்பட்ட குடிநீர் இழுப்புகளை கட்டிருக்கு. அதுக்குண்டான பெனால்டியோட கிட்டத்தட்ட 2 கோடி ரூபாய் அளவுக்கு நகராட்சிக்கு வசூல் பண்ணி கொடுத்தது வந்து நம்மளுடைய மார்க்சிய கம்யூனிஸ்டுடைய முயற்சியினால. அதை அடுத்து இப்பொழுது புதிய குடிநீர் இழுப்புகள் கொடுக்க வேண்டும் சொல்லி நம்ம பல போராட்டங்களை நடத்திட்டு இன்றைக்கு நடந்த மீட்டிங்லையும் கூட புதிய இணைப்புகள் உடனடியாக கொடுங்க, கிட்டத்தட்ட ஒரு 1500 பேருக்கு மேலே புதிய இணைப்பு கேட்டுருந்துருக்காங்க. அது உடனடியாக கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் வலியுறுத்தி கேட்கும் பொழுது கொடுக்கலாம் அப்படிங்கிற ஐடியாவுக்கு வந்துட்டு இருக்காங்க. இந்த அடிப்படையில் குடிநீருக்காக வாரத்தில் ஒரு தடவை 2 தடவை பொதுமக்கள் வந்து திரண்டு இந்த நகராட்சி அலுவலகத்தை வந்து அவங்களுடைய கோரிக்கைகளை செவிசாரிக்க வரும்பொழுது நகராட்சி ஆணையரையும் தலைவரையும் சந்திக்க வரும்பொழுது அடிக்கடி அந்த ஒவ்வொரு வாழ்வில் பிரச்சனை வரும்பொழுது அதை வந்து அவங்க வந்து ஏதோ மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சி தான் இந்த மாதிரியான போராட்டங்களை தூண்டிட்டு இருக்கிற மாதிரியான ஒரு ஒரு கண்ணோட்டத்தை உருவாக்குங்கிற சூழ்நிலையில தலைவரும் கூட அதுதான் சொல்றாரு, யாரும் வர்றது இல்லை அந்தந்த பிரச்சனைகளை இவங்க மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சி தான் இவங்க வந்து பிரச்சனைகள் முன்னெடுத்து வர்றாங்க அப்படிங்கிற அடிப்படையில் கட்சி மேல ஒரு தவறான கண்ணோட்டத்தை இவங்க பண்ற கூட்டத்திலையும் கூட பேசினாரு. அந்த அடிப்படையில் அவருடைய அந்த பேச்சானது வன்மையாக கண்டிக்கத்தக்கது.